வங்கக்கடலில் நாளை மறுநாள் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகவிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் வேதவல்லி இணைந்திருக்கிறார். வேதவல்லி, என்ன விவரம்? லவண்யா, வடமேற்கு மற்றும் மத்திய மேற்கு அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி, வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா அந்த கடலோர பகுதியில ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி 11ஆம் தேதி உருவாகும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைஞ்சு மண்டலமாக மாறுமா அப்படின்றதான எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கப்படல. அதோட மூமெண்ட் எப்படி இருக்கும், எந்த புறம் அது நோக்கி நகரும் என்பதான விவரமும் தற்போதைய நிலையில இந்திய வானிலை ஆய்வு மையத்தால தெரிவிக்கப்படல. இந்த மாதிரி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகள் குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தெலங்கானா, ஆந்திரா, தமிழகத்துல கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எந்தெந்த பகுதி அப்படின்றது சென்னை வானிலை ஆய்வு மையத்தால பிறகு தெரிவிக்கப்படும். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் போது மகாராஷ்டிரா, தெலங்கானா, கடலோர ஆந்திரா, ஏனாம், கர்நாடகா உள் மாவட்டங்கள், கேரளா மற்றும் தமிழகம், புதுவை, காரைக்கால் இந்த பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதான தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 40-50 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசும். எங்க அப்படின்னு பார்த்தோம்னா தென்மேற்கு மற்றும் அரபிக்கடல் அந்த பகுதியிலையும் காற்று அதிகமாக வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. 11-12 இந்த 2 நாட்களிலும் ஆந்திரா, அதே போல தமிழகம் போன்ற மாநிலங்கள்ல சில இடங்கள்ல கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலையில 11ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடல்ல உருவாக இருக்கிறது. லாவண்யா, வேதவல்லி, நேற்றிரவிலிருந்தே தமிழகம், சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளில் பரவலா மழை பெய்து கொண்டிருக்கிறது. எந்த பகுதியில் அதிக அளவு மழை பெய்திருப்பதா வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு? தற்போது பெய்து வரக்கூடிய மழைக்கு வந்து காரணம் வெப்பச்சலனம் தான். இந்த வெப்பச்சலனம் காரணமாக தான் மழை பதிவாயிட்டு இருக்கு. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இனிமேதான் உருவாயிருக்கு. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய காளையனூர்ல அதிகபட்சமாக 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. அதே போல சுழன்குறிச்சி இறையூர்ல தலா 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. ஆரணி மரக்காணம்ல தலா 11 சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாகியிருக்கு. நேற்றைய தினம் சென்னையிலயும் வந்து பல இடங்கள்ல மழை பெய்தது பார்த்தோம். விட்டு விட்டு மழை பெய்து வந்தது. சில இடங்கள்ல மட்டும் கனமழையாகவும் பெய்திருந்தது. அந்த மழை இன்னைக்கும் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல பதிவிட்டிருந்ததையும் நம்ம பார்த்தோம். தொடர்ச்சியாக 11ஆம் தேதியிலிருந்து தமிழகத்துல கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் சில இடங்கள்ல பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி. வேதவல்லி.